ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய 500 GB டிஸ்க்லனா 250 இந்த மாதிரினா ரெண்டாக உடைச்சி நான் சூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த டிஸ்க்கை நம்ம எப்படி நம்ம உடைக்கிறது, ரெண்டாக பிரிக்கிறது என்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த டிஸ்க்கை நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 50 GB வேணும் அப்படின்னு சொன்னால் 50 GB நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 100 GB 200 GB இந்த மாதிரி உங்களுடைய டிஸ்கில் டோட்டல் டிஸ்கில் வேல்யூவை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போது 50 GB ஒன்று எப்படி செப்பரேட் பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு விரும்பின அளவு டிஸ்கை நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த ஃபைல் அதில் பாருங்கள், மேனேஜ் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய டெஸ்க்டாப் பகுதியில் அந்த பிசி இருக்கும், பிசியோட ஐக்கோன் இருக்கும், அந்த ஐக்கோன் மேலே ரைட் கிளிக் பண்ணி அதில் பாருங்கள் மேனேஜ் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டதுமே இதில் பாருங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டதுமே உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் எல்லாமே இதில் ஷோவாகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய 2 டிஸ்க்குமே இதில் ஷோவாகுது, விஜய் 2.0 மற்றது 3.0 அப்படின்னு ரெண்டு டிஸ்க்குமே நான் செப்பரேட் பண்ணின, ஆல்ரெடி நான் செப்பரேட் பண்ணின அந்த ரெண்டு டிஸ்க்குமே இதில் ஷோவாகுது. இப்போ நான் இந்த விஜய் 2.0 இதிலிருந்து தான் ஒரு 50 GB எடுக்க போகிறேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் ஸ்ட்ரிங் வால்யூம் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி கொடுத்தமே இதில் இந்த இடத்துல நீங்கள் போடணும் எவ்வளவு ஜிபி வேணுங்கிறத நீங்கள் போடணும். இப்போ நான் இப்போ 50 GB வேணும் அப்படின்னு நான் போட போகிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த 50 GB எடுக்கலாமா, உங்களுடைய இந்த டிஸ்கில் இருந்து 50 GB செப்பரேட் பண்ணி எடுக்க இயலுமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கட்டாயம் எடுக்க இயலும். ரைட், இப்போ நான் 50 GB அப்படின்னா சும்மா நோமெல்லாம் போட இயலாது. இதை நான் எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னால் 50 × 1024 என்கிற நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கி தான் நான் போடணும். இந்த இடத்துல நாங்கள் ஏன் இப்படி பெருக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த இடத்துல வந்து ஜிபி, இப்போ ஜிபி கணக்கில் நாங்கள் கொடுக்கலாது. இப்போ எங்களுக்கு 50 GB வேணும் அப்படின்னு சொன்னால் 50 அப்படின்னு நம்ம பெருமையாக கொடுக்க இயலாது. இதில் நாங்கள் MB கணக்கில் தான் நாங்கள் கொடுக்க இயலும். அப்படின்னு பார்க்கும்போது 1024 MB சேர்ந்தால் தான் 1 GB. அப்படி நாங்கள் பார்க்கும்போது 50 GBக்கும் எவ்வளவு MB வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் பெருக்கி பார்க்கணும். பெருக்கி அதில் வர டோட்டலை நாங்கள் இதில் போட்டுக்கொள்ளணும். நான் இப்போ பெருக்கி நான் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு 70 GB வேணும்னு சொன்னால் 70 × 1024 அப்படின்னு நீங்கள் பெருக்கலாம். உங்களுக்கு 100 வேணும்னு சொன்னால் 1024 × 100, 200 வேணும்னு சொன்னால் 1024 × 200, இந்த மாதிரி நீங்களும் பெருக்கி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ அந்த டிஸ்கவுண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிரியேட் ஆகின அந்த டிஸ்க்கு மேலே உங்களுடைய மவுஸ் பாயிண்ட்டை வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் அப்படின்னு இந்த பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற பகுதியை கொடுங்க. இதிலேயும் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. இதிலேயும் நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. கொடுத்து நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்க்கு ஒரு நேம் ஒன்று வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி விஜய் 2.0 3.0 இந்த மாதிரி நான் நேம் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நான் இதில் விஜய் 4.0 அப்படின்னு ஒரு நேம் ஒன்று வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நேமை நீங்கள் வச்சுக்கோங்க. ரைட், வச்சுக்கொண்டு இதில் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்து இதில் ஃபினிஷ் எங்கிறதுக்கு அதை நீங்கள் ஓகே பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டிஸ்கோட நேமும் கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுடைய டிஸ்க் செப்பரேட்டாக பண்ணப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த ஃபைலில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். நான் இப்போ என்னுடைய அந்த ஃபைலுக்கு நான் போனேன் அப்படின்னு சொன்னால் என்னால் பார்த்துக்கொள்ள முடியும். ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஸ்கவுண்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் விரும்பினா உங்களுக்கு தேவையான அளவு டிஸ்கவுண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாமே என்னுடைய சேனலில் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உள்ள போட்டுக்கொண்டு அப்படியே எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. ஓகே, அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். ஓகே.